பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளுடைய திருப்பெயராலே ஆமேன். கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வருகையின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளின் ஆராதனைக்கும் டிசம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளின் ஆராதனைக்கு தொடக்கமாகவும் 17வது ஞானப்பாட்டின் முதல் 3 கவிகளை பாடுவோமாக. ஞானப்பாட்டு 17. சியோனில் பிரவேசிக்கும் தாவீதின் குமாரனுக்கு ஓசியன்னா, யாவரும் தோரணங்கள் அவருக்கு கட்டி குருத்தோலைகள் வழியில் தெளியுங்கள். சியோனில் பிரவேசிக்கும் தாவீதின் குமாரனுக்கு ஓசியனாயாவரும் தோரணங்கள் அவருக்கு கட்டி கூறு தோலைகள் வழி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணருமாய் இருக்கிற பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே, உம்முடைய அடியார்களும் பிள்ளைகளுமாகி எங்களோடு இருந்து எங்களை பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து, கர்த்தாவே, நாங்கள் இன்றும் மீண்டுமாக உம்முடைய ஆலயத்திலே கூடி முதல் முறையாக திருவிருந்திலே பங்கு பெற எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். உம்முடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் எப்போதும் எங்களோடு இருக்கட்டும். நீரே எங்கள் மாறாத கடவுளாயிருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்தரலும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான சங்கீதங்களின் புத்தகம் 80வது சங்கீதத்தின் ஒரு சில வசனங்களை முறையாக வாசிப்போமாக. ஞான சங்கீதம் 80 முதல் 7 வசனங்களை முறையாக வாசிப்போமாக. எழுந்து நின்று வாசிப்போம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல நடத்துகிறவரே, செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். எப்ராயீம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சித்து வந்தருளும். கடவுளே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தாவே, உம்முடைய மக்களின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்ளுவீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு உணவாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள். 7வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போமாக.
சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணோம், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான எல்லா காலங்களில் இருக்கிறபடியே, ஆமேன். நின்ற வண்ணமாகவே 54வது ஜபமாலை கீர்த்தனையை சேர்ந்து பாடுவோமாக. ஜபமாலை கீர்த்தனை 54, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆக்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். வெத்தனையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஜனமே, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் தமது மகத்துவமான சத்தத்தை கேட்க பண்ணுவார். நீங்களோ இஸ்ரவேலின் மெய்ப்பரே, செவிசாய் தருளோ. உமது ஜனத்தை ஆட்டு மந்தையை போல நடத்தோ.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதும் எப்பொழுதுமான எல்லா காலங்களிலும் இருக்கிற பாடியே ஆமே. அன்புக்குரியவர்களே, கடவுளின் கிருபையை பெற தகுதியற்றவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளின் முன்னிலையிலே நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆயக்காரனைப் போல கடவுளே பாவிகளாகி எங்களுக்கு இறங்கி அருளும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கர்த்தாவே நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன விசுவாசம் கொள்ளும் யாரும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். கடவுள் நம் ஒவ்வொருவரிடமும் மன உருக்கம் உள்ளவராயும் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னைவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவருடைய திருப்பெயரை பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு நாம் அனைவரும் எழுந்து நின்று 40வது ஞானப்பாட்டின் வழியாக புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். கர்த்தாவை போற்றுங்கள் எல்லா உலகின் ஜாதியாரே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மதாவுடன் இருப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. அன்புள்ள கர்த்தராகிய கடவுளே, எங்களிடம் வரும் உம்முடைய நேசகுமாரனை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் சுத்த இருதயத்தோடு முக்கு ஒளியும் செய்யவும் ஆயத்தமாயிருக்கும்படி தேவரீர் எங்களை ஏவி எழுப்பியருள வேண்டும் என்று
உம்மோடும் பரிசுத்தாவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்து ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டி கொள்கிறோ சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்து வருகையின் இரண்டாம் ஞாயிறு மற்றும் டிசம்பர் மாதத்தின் முதலாம் ஞாயிறாகிய இன்றைய நாளிலே வாசிப்பதற்கென்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற பரிசுத்த வேதாகம பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இன்றைய நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு பகுதி, பழைய ஏற்பாட்டின் கடைசி அதிகாரமாகிய மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் நான்காம் அதிகாரம், மல்கியா அல்லது மலாக்கி தீர்க்கதரிசியின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என்னுடைய திருப்பெயருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஓரேபிலே இஸ்ரவேலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்றார் என்பது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமாகிய எல்லாம் வல்ல கடவுளாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேர்ந்து சொல்வோமாக. மகிமையுள்ள கடவுளே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆமேன். அந்தப்படியே இரட்சகர் இயேசு கிறிஸ்து வருகையின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கென்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியத்தையும் வாசிக்க கவனமாக கேட்போமாக. அது பரிசுத்த பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதிய கடிதம் 15வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 13 வரை அடங்கியுள்ள பரிசுத்த வேதாகம பகுதி. ரோமர் 15வது அதிகாரம் 4 முதல் 13 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போமாக. சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்களின் வழியாக உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நன்னம்பிக்கை அடையும்படி முன் எழுதப்பட்டவைகளெல்லாம் நமக்கு போதனையாகவே எழுதப்பட்டன. நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் பிதாவுமானவரை ஏக வாக்காய் மகிமைப்படுத்தத்தக்கதாக பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் கடவுளுக்கு மகிமை உண்டாக. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிதாக்களுக்கு செய்யப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்துவதற்கும் புற ஜாதியாரும் கடவுள் இரக்கத்தின் நிமித்தம் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் கடவுளின் உண்மையின் நிமித்தம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு கிறிஸ்து ஊழியர் ஆனார் என்று சொல்கிறேன். அந்தப்படியே இது நிமித்தம் நான் புற இன மக்களுக்குள்ளே உம்மை புகழ்ந்து கொண்டாடி உம்முடைய திருப்பெயரை துதித்து பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புற இன மக்களே, அவர் மக்களோடே கூட களி கூறுங்கள் என்கிறது. மேலும் புற இன மக்களே, நீங்கள் அனைவரும் கர்த்தரை துதியுங்கள், மக்கள் அனைவரும் அவரை புகழ்வார்களாக என்றும் சொல்கிறது. மேலும் ஈசாயின் வேரும் புற இன மக்களை ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், புற இன மக்களின் நன்னம்பிக்கை அவராலே ஆகும் என்று ஏசாயா உரைக்கிறார். பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நன்னம்பிக்கை பெருகும்படி நன்னம்பிக்கையின் கடவுள்தாமே விசுவாசத்தினாலே உண்டாகும் சகலவிதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.
வாசிக்கப்படவேண்டிய நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர்தாமே தம்முடைய திருவசனங்களை நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று திடப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஆண்டவர் தமது வாக்குத்தத்தத்தை பற்றி தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பியே உங்களிடத்தில் நீடிய பொறுமை பாராட்டுகிறார். ஆம், இதோ சீக்கிரம் வருகிறேன் ஏன்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தப்படியே இரட்சகர் இயேசு கிறிஸ்து வருகையின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்கென்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற அருட்செய்தி வாக்கியத்தையும் வாசிக்க கவனமாக கேட்போமாக. அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதிய அருட்செய்தி நூல் 21வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 33 வரை அடங்கியுள்ள பரிசுத்த வேதாகம பகுதி. லூக்கா 21:25 முதல் 33 வரை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இயேசு தம்முடைய சீஷருக்கு சொன்னதாவது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியில் சமுத்திரமும் அலைகளும் முழங்குவதால் ஜனங்கள் தத்தளித்து மனம் கலங்குவார்கள், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியில் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனிதருடைய இருதயம் சோர்ந்து போகும், அப்பொழுது மனிதகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் மேகத்தில் வருகிறதை காண்பார்கள். இவை சம்பவிக்கத் தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபித்தது என்று நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஒரு ஓமையையும் அவர்களுக்கு சொன்னார், அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவை துளிர் விடுகிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபம் என்று அறிந்து கொள்கிறீர்கள். அப்படியே நீங்களும் இவை சம்பவிக்கிறதை காணும் பொழுது கடவுளின் ராஜ்யம் சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் சம்பவித்து தீரும் வரை இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று இயேசு சொன்னார் என்பது. பராவனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு தோத்திரம். கிறிஸ்தோவே உமக்கு தோத்திரம். பரிசுத்த திருவிருந்து பரிமாறப்படுகிற இந்த விசேஷமான ஆராதனையிலே உலகமெங்கும் உள்ள எல்லா விசுவாசிகளோடும் ஐக்கியப்பட்டவர்களாக நின்ற வண்ணமாகவே நம்முடைய விசுவாசத்தை நிசேயா விசுவாச அறிக்கையின் வழியாக பயபக்தியுடன் அறிக்கை செய்வோமாக. ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்களுக்கும் முன்பே பிதாவினின்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவரல்ல பிறந்தவரே, கடவுளினின்று கடவுள், ஜோதியினின்று ஜோதி, மெய்யான கடவுளினின்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது இரட்சிப்பிற்காகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினால் கன்னி மரியாரிடத்தில் பிறந்து மனிதனானார். பொந்தி பிலாத்தேவின் கீழ் நமக்காக சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கேறி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மறித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். இவருடைய ராஜ்யத்திற்கும் முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆமே. இவர் பிதாவினின்றும் குமாரனின்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவரும் இவரே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்ஞானம் உண்டென்று ஒப்புக்கொள்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்நாள் பரியந்தம் நிலைத்திருக்க திரியக கடவுள்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்து நம்மை ஆசீர்வைத்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். அமர்வோமாக.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான குடும்பத்தினரே, கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் 11 மாதங்களை முடித்து புதிய 12வது மாதத்திலே நாம் நுழையவும், இந்த மாதத்திலே திருவிருந்து பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிற இந்த வாசலுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மழை, புயல், வெள்ளம், கொரோனா போன்ற எல்லா விதமான வியாதிகள், விக்கினங்கள், தொற்று எல்லாவற்றிலேருந்தே நம்மை காத்து ரட்சித்து இன்றைக்கு தம்முடைய திருப்பந்தியை நமக்காக திறந்து கொடுத்திருக்கிறார். ஆகவே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய திருப்பெயராலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக தொடர்ந்து வாழ கர்த்தர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி காப்பாராக. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்கின்ற நம்முடைய குடும்பத்து மக்கள் பெயர்களை வாசிக்கிறேன். அவரவர்கள் நன்றி செலுத்தும் பொழுது நீங்கள் பீடத்தண்டையிலே வராமல் அங்கேயே இருக்கின்ற இடத்திலேயே நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த அழைக்கின்றேன். பிறந்த நாள், திருமண நாள் மாத்திரமல்ல, மற்ற காரியங்களுக்கும் நன்றி செலுத்த விரும்புகிறவர்களும் நீங்கள் உங்கள் இடங்களிலே எழுந்து நிற்கலாம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்போர் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாளை காண்பவர் திருமதி ஜான் கலஸ்டி மேரி. 7ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்போர் லிடியாள் ஜபசீலி, எஸ் அருள் டேவிட், சி வி பிரதீஷ், கீதா. 8ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்போர் ஏ பிரின்ஸ் இமானுவல், ஜே எட்வின் அபிஷேக், டேன் ஆண்டர்சன், மேர்லி விமல். 9ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்போர் கிரேசி பார்வதி, கிறிஸ்டினா டி. அன்றைக்கு திருமண நாளை காண்போர் வி பிரான்சிஸ் குமார், எஃப் பவானி தம்பதியினர், வி அசோக், ஏ மார்கரேட் தம்பதியினர். 10ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்போர் ரெபேக்கா சந்தோஷ். 11ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்போர் டி எபினேசர் அருண்குமார், மகேஷ் சங்கர், டெபோரா லில்லிபாய், ரோஹித் பிரதீப் குமார். 12ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்போர் லில்லி புஷ்பராஜ், பிரிசில்லா கே, அடோரா ஃபெய்த். 13ஆம் தேதி தங்களுடைய பிறந்த நாளை காண்போர் ஆர் கிறிஸ்டி சரோஜினி, சி ரத்னகுமார். அன்றைக்கு தங்களுடைய திருமண நாளை காண்போர் அருள் டேவிட், எஸ் கேத்ரின், நித்யா தம்பதியினர். இந்த ஆண்டவருடைய அடியார்களோடு கடவுளுடைய சன்னிதானத்திலே தோத்திரங்களை செலுத்த விரும்புகின்றவர்கள் அவரவர்கள் இடங்களிலே எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, எங்களை ஆசீர்வைத்து வழிநடத்துகின்ற பரிசுத்தாவியானவரே, உம்முடைய அடியார்களும் பிள்ளைகளுமாகி எங்களோடு நீர் இம்மட்டும் கூட இருந்து எங்கள் குடும்பத்து மக்களுக்கு பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கடந்த வாரத்திலும் வரும் வாரத்திலும் காணவும் காணப்போகும் சலாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீ நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் எங்களை இம்மட்டும் பராமரித்து பாதுகாத்து வருகிற மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவே தான் நாங்கள் இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ இந்த காலங்களிலே நாங்கள் பெற்ற மற்ற நன்மைகளை நாங்கள் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். புதிதாக திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், புதிதாய் குழந்தைகளை பெற்றிருக்கிறவர்கள், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறவர்கள், பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறவர்கள், கல்லூரி படிப்பை முடித்து வேலையிலே சேர்ந்திருக்கிறவர்கள், இன்னும் பல நன்மைகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிற எங்களுடைய மக்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வைத்து வழிநடத்தி அருளும். உம்முடைய நீங்காத வழிநடத்தும் கிருபையின் பிரசன்னம் அவர்களோடும் எங்களோடும் கூட இருக்கட்டும். இயேசுவின் திருப்பெயராலே எங்கள் தோத்திர பலிகளை நீர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வைத்து வழிநடத்தி அருள வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராயிருந்து உங்களை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள், உங்களோடும் குடும்பங்களோடும் நம் வாழ்வோடு வருங்காலத்தோடும் இருந்து நம்முடைய தோத்திர பலிகளை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வைத்து வழிநடத்தி கர்த்தர் காப்பாராக, ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்று கடவுளுடைய வார்த்தையை கேட்கவும் ஆயத்தப்படுகிறவர்களாக 15வது ஞானப்பாட்டின் 3ஆம் 4ஆம் கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 15. இருதய கெபியை சுத்திகரியுங்கள், ராஜாவுக்கு வழியை சரிப்படுத்துங்கள். நிரம்பு பள்ளமே, மேடானதே நீ தாழு, போ முரடே நீ மாறு, திருந்து கோணலே.
நம்முடைய பிதாவாகிய பராபரனிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமேன். ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இம்மட்டும் எங்களை தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா விதமான உபத்திரவ நேரங்களிலேயும் எங்களை நம்பிக்கையோடு இருக்க பண்ணுகிறவரே, உம்முடைய கிருபையும் இரக்கமும் தந்து எங்களை பராமரித்து பாதுகாக்கிறவரே, இந்த நாளிலும் உம்முடைய பந்தியிலே சேருவதற்கு முன்பாக ஆறுதலும் விசுவாசத்தை வளப்படுத்தக்கூடியதும் மேன்மையுமானதுமான உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான குடும்பத்தினரே, நம்முடைய அன்புள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே அவர் பல்வேறு தலைப்புகளின் அடிப்படையிலே கடவுளுடைய திருவார்த்தையை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இப்படி ஜபாலயங்களிலோ தேவாலயங்களிலோ அல்லது எருசலேம் தேவாலயத்திலோ கூடினாலே மாத்திரம் வசனம் போதிக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்திலே இரட்சகர் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்த இடத்திலெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கொடுக்க ஆரம்பித்தார். அது கடற்கரையாக இருந்தாலும் சரி, அது மலையாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, அது கல்லறையாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் கடவுளுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார். ரெண்டாவது, ஆசாரியர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லேவி கோத்திரத்தார் மாத்திரம்தான் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், கடவுளுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றும், கையிலே கடவுளுடைய திருவார்த்தையாகிய அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தையும் மற்ற தீர்க்க தரிசன ஆகமங்களையும் வைத்து கொண்டுதான் பிரசங்கிக்க வேண்டும் என்ற மரபை மாற்றி எறிந்துவிட்டு எல்லாவற்றையும் தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவ்வப்பொழுது இதோ அந்த தீர்க்க தரிசி அப்படி சொல்லியிருக்கிறார், இதோ வேதத்திலே அப்படி சொல்லியிருக்கிறது, இது இப்படி நடக்க வேண்டும் என்று பிசாசு வந்து அவரை வனாந்திரத்திலே சோதிக்கும் பொழுது கூட கடவுள் கொடுத்த இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வந்திருந்தது. ஏற்கனவே கடவுளின் வார்த்தையை அவர் உட்கொண்டிருந்தார், கடவுளின் வார்த்தையை உள்ளே வாங்கி இருந்தார். தன் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா சம்பவங்களும் கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்றே அவர் போதித்து கொண்டிருந்தார். அந்த பல போதனைகளிலே அவர் முக்கியமாக போதித்தது மறு உலக வாழ்க்கையை குறித்தும், நாம் நியாய தீர்ப்பு அடைவதை குறித்தும் அவர் மிகவும் திட்டமும் தெளிவுமாக போதித்து கொண்டே இருந்தார். நியாயப்பிரமாணம் என்பது, நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் உரியது. கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கையை குறித்து, கடவுள் நமக்கு தந்திருக்கிற சாட்சியங்களை குறித்து கணக்கு கேட்பார். அப்பொழுது நாம் கணக்கு ஒப்புவிக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் நம்முடைய நேரத்தை, காலத்தை, தாளத்தை, நம் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் திட்டமும் தெளிவுமாக இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டே இருந்தார். ஆகவே தான் இந்த நியாய தீர்ப்பை குறித்தும், நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு நடக்கப்போகிற ஆக்கினையை குறித்தும், இரட்சிப்பை குறித்தும் பவுலப்போசலனும் சரி, பேதுருவும் சரி, மற்ற அப்போசலர்களும் தங்கள் கடிதங்களிலே ஆழமாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நேரடியாக போதித்த அல்லது நேரடியாக அறிவித்த கடைசி நாட்கள் நெருங்கும் பொழுது நடக்கின்ற சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். பரிசுத்த வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் என்னோடு லூக்கா 21 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் சற்று முன்னர் நாம் இன்றைய நாளுக்குரிய சுவிசேஷ பகுதியாக வாசிக்க கேட்டோம். அதிலே ஒரு சில வசனங்களை நான் வாசித்து கடவுள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அறிவிக்கின்ற நியாய தீர்ப்பை குறித்தும், கடைசி நாட்களில் நடக்கின்ற சம்பவங்களை குறித்தும் அடிப்படையான நமக்கு தெரிந்திருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகின்றேன். வசனத்தை பாருங்கள். லூக்கா 21 அதிகாரம் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். 25 வசனத்திலே இருந்து, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள எல்லா மக்களுக்கும் தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆகையாலே பூமியின் மேலே வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனிதருடைய இருதயம் சோர்ந்து போகும். கவனியுங்கள்,
இந்த வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயிலும் இது குறிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே எதெல்லாம் நிலையானது என்றும் உலகத்திலே எதெல்லாம் அசைக்க முடியாதது என்றும் உலகத்திலே எதெல்லாம் மேன்மை என்றும் மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வானங்களும் சரி, என்றுமே மாறாத சூரியனும் சரி, நாம் பார்த்து மாலையிலே மகிழக்கூடிய சந்திரனும் சரி, காணப்படுகிற நட்சத்திரங்களும் சரி, எல்லாம் அசைக்கப்படும். பூமியினுடைய வானத்தின் சத்துவங்கள் அனைத்தும் அசைக்கப்படும். பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். கால சீதோஷண நிலையிலே மாற்றங்கள் வரும். மழை பெய்ய வேண்டிய நேரத்திலே மழை பெய்யாமல் இருக்கும். மழை பெய்ய வேண்டிய காலத்திலே வறட்சியாய் இருக்கும். அல்லது அளவுக்கு அதிகமாய் மழை பெய்து மக்களை அழித்துக் கொண்டிருக்கும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் பெரிய பெரிய அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். வீட்டுக்குள்ளே நிம்மதியாய் இருக்க முடியாமல் அல்லது சாலைகளிலே நடக்க முடியாமல் எல்லா இடங்களிலும் பலவிதமான தத்தளிப்பும் இடுக்கண்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். எல்லாரும் பயந்து சோர்ந்து கரைந்து மன மடிவாகி தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட காலங்கள் வரும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக கூறுகின்றார். இதற்கு என்ன காரணம்? நாம் இயற்கையை பாழாக்கிவிட்டோம், ஆகவே இப்படி நடக்கிறது. நாம் இந்தந்த காரியங்களை செய்து விட்டோம், ஆகவே இந்த துன்பங்களையும் இந்த இடுக்கண்களையும் சந்திக்கிறோம் என்று அறிவியலாளர்கள் கூறுவார்கள். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் கடவுள் இதை அனுமதித்திருக்கிறார். கடவுள் இப்படி நடக்கும் என்று முன்குறித்திருக்கின்றார். ஆகவே கடவுளுடைய வருகை வருவதற்கு முன்பாக இயற்கையிலே பல்வேறு விதமான மாற்றங்களும் பலவிதமான குழப்பங்களும் வானமும் சரி, பூமியும் சரி, சமுத்திரமும் சரி, காணுகின்ற அனைத்து இடங்களிலும் சரி, கொந்தளிப்பும் கலக்கமும் பயமும் திகிலும் மக்களுக்குள்ளே சோர்ந்து போகிற இருதயமும் வரும் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். அடுத்ததாக நாம் வசனத்தை பார்க்கின்றோம். இப்படி பூமியின் மேலே வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனாலே மனிதருடைய இருதயம் சோர்ந்து போகும். வசனம் 26 கவனியுங்கள். இந்த கொரோனா எனப்பட்ட வியாதி வந்த பொழுது, அதை பற்றிய முன்னறிவிப்பு வந்த பொழுது, நாம் எல்லாரும் வீடுகளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, வீட்டுக்குள் இருக்கின்ற பொருள்களின் வழியாகவே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வரும், உங்களை கொன்றுவிடும் என்று சொன்ன பொழுது, மரித்து விட்டீர்களே என்றால் உங்கள் உற்றார் உறவரிடத்திலே கொடுக்காமல் உங்களை கொண்டு போய் அடக்கம் செய்து விடுவோம் என்று சொன்ன பொழுது, இன்னும் பல வகையான அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்படும் பொழுது இருதயம் கரைந்து போனது. அநேகருடைய உள்ளத்திலே பயங்கள் ஏற்பட்டன. மருத்துவமனையிலே பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஒரு சிலரோடு நான் பேசின பொழுது அவர்கள் கூறினார்கள், எங்களுக்கு இந்த வார்டிலே இருப்பது, கொரோனா வார்டிலே இருப்பது அதிகமான மன உளைச்சலை தருகிறது. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வித்தியாசமான ஆடையை அணிந்து கொண்டு எங்களுடைய சொந்த வேலைகளை பார்க்க முடியாமல் பயத்தோடும் திகிலோடும் இருக்க வேண்டியிருக்கிறது. படுக்கையிலே படுத்திருக்கிற அந்த பிணியாளிகளிடத்திலே போய் என்னதான் ஆறுதலின் வார்த்தைகளை சொன்னாலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த சூழல், நாங்கள் போட்டு செல்லுகின்ற அந்த உடை, நாங்கள் அவர்களை கையாளுகிற விதம், அவர்களை ஏதோ தீண்டத்தகாதவர்களைப் போல தொடுகிற காரியங்கள், இவை எல்லாம் அவர்களுக்குள்ளே மரண பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. நாங்களும் கலங்கி இருக்கின்றோம். மருத்துவமனையிலே பல வகையான டிப்ரெஷனுக்குள்ளே வந்திருக்கிறோம். எங்களோடு பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவர்கள் மரித்து போனார்கள். எங்களோடு பணியாற்றி கொண்டிருந்த செவிலியர்கள் மரித்து போனார்கள். பாண்டிச்சேரி ஜிப்மரில் இருந்தும் சரி, நம்முடைய சென்னையிலே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து கூட அநேகர் எங்களுக்காக ஜெபியுங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அருமையானவர்களே, இருதயம் கரைந்து போகும், இருதயம் சோர்ந்து போகும், இருதயம் மன மடிவாகி ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட இடுக்கன், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி கிடையாது, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி கிடையாது, இப்படிப்பட்ட பெரிய இடுக்கண்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே என்று மனிதருடைய இருதயங்கள் சோர்ந்து போகும் என்று ஆண்டவர் அங்கே கூறுகின்றார். அதோடு கூட 27 வசனத்திலே பாருங்கள், அப்படி ஒரு பயங்கரமான சூழல் வருகின்ற பொழுது, அப்பொழுது மனிதகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேலே வருகிறதை காண்பார்கள். அப்படி காணுகின்ற பொழுது, இவை நடக்கும் பொழுது உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று நிமிர்ந்து பாருங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இடுக்கமான நேரத்திலே,
இப்படிப்பட்ட போராட்டமான காலத்திலே, இப்படிப்பட்ட உயிருக்கு ஆபத்தான நேரத்திலே, இப்படி உள்ளம் கரைந்து சோர்ந்து போகிற நேரத்திலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் மகிமையோடும் வல்லமையோடும் வருவார். உங்களுக்கு மீட்பு சமீபமாயிற்று என்று கழிகூர்ந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். பயம் வரும் பொழுது குனிந்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு திகில் வரும் பொழுது துவண்டு போகாதீர்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட இயற்கையின் சத்துவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் பொழுது, பெரிய பெரிய மாற்றங்கள் வரும் பொழுது உங்கள் கண்களை வரப்போகின்ற கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வையுங்கள். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். மீட்பு சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். அழிவு சமீபமாயிற்று என்றல்ல. மழை வரும், வெள்ளம் வரும், புயல் வரும், காற்றடிக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், சந்திரனிலும் சூரியனிலும் அடையாளங்கள் தோன்றும், நீ அழிந்து போவாய் என்று இயேசு சொல்லவில்லை. உனக்கு மீட்பு சமீபமாயிருக்கிறது. நீ மீட்கப்படுவதற்கு நெருங்கிவிட்டாய். உன் ஆண்டவர் உன் விசுவாசத்தை கண்டு உன்னை மீட்க தொடங்கிவிட்டார். இதோ நான் சீக்கிரத்திலே மீட்கப்பட போகிறேன் என்று சந்தோஷத்தோடு நீங்கள் அந்த நாளை எதிர்நோக்குங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். அருமையானவர்களே, இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் டு த ப்ராப்ளம்ஸ். இந்த உலகத்திலே நடக்கிற பிரச்சனை காணும் பொழுது, உலகத்திலே நடக்க போகின்ற எல்லா விதமான இயற்கையின் சீற்றங்கள் அழிவுகள் இவைகளை காணும் பொழுது, கர்த்தருடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது, அவர் என்னை மீட்டுக் கொள்ளப் போகிறார், அவர் என்னை தம்மோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறார் என்று மகிழ்ந்து ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்த நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். இந்த உன்னதமான உணர்வோடு நாம் இந்த பண்டிகை காலத்தை, இந்த இயற்கையிலே சீற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்தை கழிக்க கடவுள் நம்மை அழைக்கின்றார். தொடர்ந்து அவர் அடுத்தடுத்த நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுகிறார். இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும், இப்படிப்பட்ட இடுக்கண்கள் வரும், இப்படிப்பட்ட இயற்கையின் சீற்றங்கள் வரும், இப்படி வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், மனிதருடைய இருதயங்கள் கரைந்து போகும், நீங்கள் உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது அவர் கூறுகின்ற வார்த்தை 33வது வார்த்தையை பாருங்கள். இதனை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இது வந்து கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருகின்ற உன்னத அருளிய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போம். இதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி அழிந்து ஒளிந்து போகும். நாம் பார்க்கின்ற அழகிய வானம் அழிந்து ஒளிந்து போகும். வானமும் இல்லை பூமியும் இல்லைனா அது எப்படி இருக்கும்? நாம் எங்கே இருப்போம்? நமக்கு என்ன நடக்கும்? நாம் என்ன செய்வோம்? தெரியவில்லை. சில சமயங்களிலே நம்முடைய நியூஸில் காமிக்கிறாங்க, அப்படியே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெரிய வெள்ளம் வருது, அப்படியே அந்த வீட்டை அடிச்சுட்டு போயிடுது, அந்த தெருவை அடிச்சுட்டு போயிடுது. ஜனங்கள்லாம் தண்ணீருக்குள்ளே தத்தளிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. வீடு இல்லை, அவங்களுக்கு தங்குவதற்கு இடம் இல்லை, அவங்க சேர்த்து வச்ச பொருள் இல்லை, எங்கேயோ ஒரு நிவாரண கேம்பில் போய் அவங்க குடியேற போய் விடுகிறார்கள். வானமும் பூமியும் ஒளிந்து விட்டால் நீங்களும் நானும் எங்கே நிற்போம்? நமக்கு கீழே பூமி இருக்காது, மேலே வானம் இருக்காது, அந்தரத்தில் இருப்போமா? என்ன நடக்கும்? ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வசனத்தின் மேலே கைகளை வைத்துக் கொண்டு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்படிப்பட்ட அழியாத ஒரு திருவார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, இந்த வார்த்தையை வாசித்து பலப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீரே. உலகத்தில் உள்ள எல்லா மக்களை காட்டிலும் கடவுளுடைய வார்த்தையை படித்து தியானித்து பிரசங்கித்து உட்கொண்டு ஜெபிக்க கிருபையை தந்திருக்கிறீரே. இதை விட எங்களுக்கு என்ன ஆண்டவரே வேண்டும்? மேலே பார்க்கிற வானமும் அழிந்து போகட்டும், கீழே பார்க்கிற பூமியும் அழிந்து போகட்டும், உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. என்னென்ன வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னண்டைக்கு வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. அந்த வாக்கு அழிந்து போவதில்லை. நானும் உன்னை தீர்ப்பிடுகிறதில்லை. போ, சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே. அந்த வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. அதே போல என் வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொள்கிறவன் யாரோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். அந்த வார்த்தை ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை ஒளிந்து போவது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். அந்த வார்த்தை ஒளிந்து போவதில்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அந்த வார்த்தை ஒளிந்து போவதில்லை. படிக்கிற அத்தனை வார்த்தைகளையும் உள்வாங்கி நம் உள்ளத்துக்குள் வைத்துக் கொண்டு வார்த்தைகளை சொல்லி 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 ஜெபிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். வானம் அழிந்து போகும், பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்கிறார். எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு? வானம் போயிடும், சத்துவங்கள் அழிந்துவிடும், சமுத்திரம் கொந்தளிக்கும், மக்களுடைய இருதயம் கரைந்து போகும், நீங்களோ உங்கள் மீட்பு சமீபம் என்று தலைகளை உயர்த்துங்கள். இரண்டாவதாக சொல்லுகின்றார், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆகவே விசுவாசத்தோடு என்
வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அங்கே கூறுகின்றார். அதைத் தொடர்ந்து அவர் அங்கே சொல்லுகின்றார் 34வது வசனத்திலே, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையக்கூடாது. எப்படி முடியும்? உலக கவலை இல்லாமல் உள்ளம் பாரம் அடையாமல் எப்படி நம்மளால் இருக்க முடியும்? எத்தனை கவலைகள் நம்மை வந்து ஆட்கொள்கின்றன, எத்தனை பிரச்சனைகள் நம்மை வந்து ஆட்கொள்கின்றன, எவ்வளவு மனக்கலக்கங்கள் நம்மை வந்து சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. தினம் 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 எனக்கு நிறைய ஃபோனிலே செய்தி வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது ஜெபியுங்கள், நான் இந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஜெபியுங்கள், எனக்கு இந்த கவலை இருக்கிறது ஜெபியுங்கள். அந்த கவலைகள் அவர்களை அப்படியே அழுத்தி பூமிக்குள்ளே கொண்டு போய் விடுவதை போல இருக்கிறது. பல நேரங்களிலே அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் மீள முடியவில்லை, என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பலர் கலங்கி தவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுடைய இருதயம் லௌகீக கவலைகளினாலே பாரமடைய கூடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் பாரமடையாமல் வாழ அழைக்கப்படுகின்றோம். என்னாலே எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலை இல்லாத மனிதர் யார் இருக்கிறார் இந்த உலகத்திலே? பல வகையான கவலைகள் இருக்கின்றன, பல வகையான உபத்திரவங்கள் இருக்கின்றன, பல வகையான சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனாலும் நீங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அந்த நாள் வரும் பொழுது கடவுளுக்கென்று உங்களை அர்ப்பணித்து ஆவலோடு அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காத்து கொண்டிருங்கள். ஐயோ ஆண்டவரே, நான் ரெடியா இல்லை, நான் ப்ரிப்பேர்டா இல்லை, நீர் வந்து வருகின்ற இந்த நேரத்திலே என்னுடைய தீவெட்டிக்கு எண்ணெய் இல்லை, நான் இன்னும் ஆயத்தப்படவில்லை என்று சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு நாளும் கடவுளின் வருகைக்காகவும் நம்முடைய மரணத்துக்காகவும் காத்திருக்க வேண்டும். காத்திராதபடிக்கு, நீங்கள் லௌகீக கவலைகளினாலே பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கின்றார். அருமையானவர்களே, இந்த கலாமிட்டி இருக்கிற நேரத்திலே, இந்த குழப்பங்கள் இருக்கின்ற நேரத்திலே, இந்த இயற்கையின் சீற்றங்கள் நம்மை அழிக்க காத்து கொண்டிருக்கிற நேரத்திலே, நீங்களும் நானும் அதிக விசுவாசம் உள்ளவர்களாய் வருகின்ற கடவுள் என்னை மீட்டுக் கொள்ளுவார், என் விசுவாசத்தை வழிநடத்துவார், அவர் வார்த்தையை நம்பின என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், என்னை பராமரிப்பார், என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த கடவுள் இந்த நாளிலே நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். தொடர்ந்து பாருங்கள், அதே லூக்கா 21வது அதிகாரத்தில் 35ல், பூமி எங்கிலும் குடியிருக்கிற அனைவர் மேலும் கடவுளுடைய நாள் ஒரு கண்ணியை போல வரும். கண்ணினா ட்ராப், ஒரு எலியை பிடிக்க ஒரு ட்ராப் வைக்கிற மாதிரி, யானையை பிடிக்க ஒரு பொறியை வைக்கிற மாதிரி, அதே மாதிரி மிருகங்களை பிடிக்க நாம் ஒரு ட்ராப் வைக்கிறோம் பாருங்க, அதுபோல இந்த பூமியிலே குடியிருக்கிற எல்லாரையும் பிடிப்பதற்கு அது ஒரு கண்ணியை போல வரும். கடவுளின் நாள் வரும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து கலங்கி மனம் புலம்பி எல்லாரும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளிலே யார் யாரெல்லாம் கடவுளுக்குள்ளே பலப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவரை மாத்திரம் சேவிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிறார்களோ, அவங்க எல்லாரையும் கடவுள் அந்த பெரிய கண்ணி இருந்து காக்கிறார். அருமையானவர்களே, வேடனுடைய கண்ணிக்கு என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி, அந்த ட்ராப்பிலிருந்து அவர் என்னை காப்பார் என்று சொல்லி 91வது சங்கீதத்திலே நாம் அறிக்கையிடுகிறோம், பாடலாகவும் பாடுகிறோம். இந்த அருமையான வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பூமி எங்கிலும் குடியிருக்கிற எல்லார் மேலும் அது ஒரு ட்ராப், கண்ணியை போல வந்து சேரும், மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கடவுளுடைய வசனத்தை தியானியுங்கள், உள்ளத்திலே பாரமடையாதபடி காத்திருங்கள், லௌகீக கவலைகள் இல்லாமல் இருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள். மற்ற மக்கள் எல்லாம் கலங்கட்டும், மற்ற மக்கள் எல்லாம் பயப்படட்டும், மற்ற மக்கள் எல்லாம் திகைக்கட்டும், மற்ற மக்கள் எல்லாம் புலம்பி தீர்க்கட்டும், நீங்களோ வானத்திலிருந்து மகிமையோடும் வல்லமையோடும் வருகின்ற கடவுள் வந்து என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்கள், எதிர்பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இன்றைக்கு காலையிலே நான் ஜெபித்து அனுப்பின அந்த லாக்டவுன் பிரேயரில் இந்த வசனத்தை நான் இன்றைக்கு ஜெபித்து அனுப்பியிருக்கின்றேன். அது லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இந்த எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் தப்பி மனித குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இனி நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற நேரம் அதிகமாக வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்க வேண்டும், கைகளை கூப்பித்தான் ஜெபிக்க வேண்டும்,
கண்களை மூடித்தான் ஜெபிக்க வேண்டும், வீட்டிற்குள் இருந்துதான் ஜெபிக்க வேண்டும் என்று அல்ல. உங்கள் மனதுக்குள் எப்பொழுதும் கடவுளிடத்திலே ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நடத்தும் பொழுது எனக்கு தேவையான கிருபையை தாருங்கள், என்னை வழி நடத்துங்கள், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்னா, மனிதகுமாரன் வரும் பொழுது அவருக்கு முன்பாக போய் நிற்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நாம் இன்றை முதல் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு ஊமையிலே ஆண்டவர் சொல்கிறார், வழியிலே நிற்கிறவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு விருந்துக்கு வருகிறார்கள். விருந்து நேரம் தொடங்கும் பொழுது யார் யார் விருந்து சாப்பிட ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று அந்த அழைத்த எஜமான் போய் பார்க்கிறார். ஒருவன் அந்த திருமண ஆடை, அதற்கென்று பிரத்யேகமான ஆடை அணியாமல் வந்திருக்கிறான். நீ வந்ததே வந்தாய், இந்த ஒரு சரியான ஆடை அணியாமல் வந்திருக்கிறாயே என்று சொல்லி அவனை விரட்டி அடித்து விடுகிறார். இந்த விருந்திலே பங்கு கொள்ள உனக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிடுகிறார். ஒருவேளை திருவிருந்தை கொடுக்கிற நான் அல்லது திருவிருந்தை பெறப்போகிற நீங்கள் இங்கே வரும் பொழுது கடவுள் தம்முடைய கையிலே ஒரு கோலை வைத்து கொண்டு, உனக்கு தகுதி இல்லை, கொடுக்க தகுதி இல்லை, பெற தகுதி இல்லை, ஆகவே என் முன்னாலே நிற்க தகுதியற்றவன் தகுதியற்றவள் என்று சொல்லி விரட்டி அடித்து விட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். கர்த்தர் கிருபையாய் இறங்கி நம்மை தம்முடைய திருப்பந்தியிலே அழைக்கின்றார். ஒரு அருமையான சகோதரன் வெள்ளூரிலே வசித்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய, அவருக்கே இப்பொழுது 80 வயது ஆகிவிட்டது. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை கூறுகின்றார். ஐயா, நாங்கள்லாம் பூரண இந்த பாரம்பரிய லுத்தரன் திருச்சபையை சேர்ந்தவர்கள். எங்கள் அம்மா வந்து ரொம்ப வைராக்கியமான ஒரு லுத்தரன் திருச்சபையிலே இருந்த விசுவாசி. அப்பா ஒரு ஆசிரியராகவும் ஒரு உபதேசியராகவும் பணியாற்றியவர். நான் 5-6 வயதாக இருக்கும் பொழுதே எங்கள் அப்பா இறந்து விட்டார். அதற்கு பிறகு எங்கள் அம்மா தான் எங்களை வந்து ஜபத்திலையும் விசுவாசத்திலையும் வழி நடத்தினாங்க. கோயில் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே பிரசங்கத்திலேருந்து கேள்வி கேட்பாங்க. அது மாத்திரமல்ல, வசனங்களை படிக்க சொல்லி என்னை அதிகமாய் வற்புறுத்துவாங்க. அப்படி நாங்கள் சொன்னால்தான் எங்களுக்கு மதிய உணவு கிடைக்கும் என்றெல்லாம் அம்மாவை பற்றியும் அவருடைய கண்டிப்பான வளர்ப்பை பற்றியும் அவருடைய விசுவாசத்தை பற்றியும் சொல்லிவிட்டு பிறகு சொன்னார், அவர்கள் நாங்கள் வெள்ளூருக்கு போய்விட்டோம் ஐயா, அங்கே போய் குடியேறின பிறகு எங்கள் அம்மா வந்து எங்களோடு தங்கி விட்டார்கள். ஆனால் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அடைக்கநாதர் ஆலயத்திலே வந்து திருவிருந்து ஆராதனை சேர வேண்டும் என்று முந்தின நாள் மாலையே கிளம்பி வந்து மகள் வீட்டிலே தங்கிவிட்டு என் சகோதரியின் வீட்டிலே தங்கிவிட்டு ஆராதனையிலே பங்கு பெற்று போவார்கள். ஏனென்றால் உம்முடைய பந்தியிலே சேருவதற்கு அபாத்திரனாகிய என்னை நீர் கண்ணோக்கி பார்த்து என்னை ஆசீர்வதியும் என்று எழுதப்பட்ட ஜபம் நம்முடைய லுத்தரன் பாரம்பரியத்திலே இருக்கிறது. அதற்காகவே அப்படி சொல்லி ஜெபித்துவிட்டுதான் திருவிருந்து பெற வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு வாரமும் தன்னாலே முடிந்த வரைக்கும் வெள்ளூரிலே இருந்து புறப்பட்டு வருவார்கள் என்று. அருமையானவர்களே, இன்னைக்கு கடவுள் நமக்கு தம்முடைய திருப்பந்தியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் பாத்திரராக வாங்க போகிறோம், எத்தனை பேர் அபாத்திரராக வாங்க போகிறோம்? நேரம் கருதி திருவிருந்து பெறுவதற்கு முன்பாக வாசிக்கின்ற இந்த ஜபத்தை பெரும்பாலான இடங்களிலே வாசிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு நான் அந்த வசனத்தை வாசித்து விட்டு தான் உங்களுக்கு திருவிருந்து ஆராதனையை, இந்த முதல் ஆராதனையை நடத்தப் போகிறேன். பாத்திரவான்களாக யார் யார் வந்து இந்த பந்தியிலே சேர்கிறீர்களோ அவர்களுக்கு கடவுள் தம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். பாத்திரம் இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த பந்தியிலே சேர்கிறீர்களோ அவர்கள் மேல் உங்கள் பாவங்களை சுமத்தி வைக்கிறார். எவ்வளவு பயங்கரமானது! கடவுள் நம்முடைய பாவங்களை நீக்க இரட்சகராக இருக்கிற சமயத்தில் உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், நீ தகுதியற்றவனாக இருக்கிற, இதோ உங்ககிட்ட நீ பண்ண பாவம்லாம் இருக்குது, திருப்பி தூக்கி உன் மேலே வைக்கிறேன் அப்படின்னு வச்சா எப்படி இருக்கும்? லுத்தரன் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் அந்த வார்த்தை இருக்கிறது. நேரம் இருக்கிறதுனாலே அதை விட்டுட்டு நேராக பாட்டு பாடிட்டு நம்ம பாவ அறிக்கை ஜபத்துக்கு போயிடுறோம். ஒவ்வொரு முறையும் இதை நினைத்து கொள்ளுங்கள். நம்முடைய பாவங்களை கர்த்தர் தூக்கி நம்முடைய தலையின் மேலும் முதுகின் மேலும் நம் குடும்பத்தின் மேலும் தலைமுறையின் மேலும் வைத்துவிட்டால் நாம் எங்க போய் பாவ மன்னிப்பை பெற முடியும்? பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய, அதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தின, அதற்காகவே இரட்சகராக வந்த, இதோ உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகின்றார், மனித குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக நீங்கள் ஆகும்படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் ஜபிக்கிற பல ஜபங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய வருகையின் நாளிலே நீர் நியாயம் தீர்க்கிற நாளிலே உலகம் போயிடும், பூமி போயிடும், வானம் போயிடும், கடல் போயிடும், எல்லாம் போயிட்டு நான் மட்டும் உயிரோடு எப்படியோ நின்றுக்கிட்டு இருப்பாண்டவரே, அப்போ நீங்கள் வர சமயத்தில் நான் பாத்திரவானாக உங்களுக்கு முன்பாக நிற்கும் கிருபையை தாரும் என்று நாம்
ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். வசனத்தை பாருங்கள், அங்கே சொல்லுகின்றார் 36வது வசனத்திலே, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் தப்பிச்சிட்டோம். பாருங்க, இதுவரைக்கும் தப்பிச்சிட்டு வந்துட்டோம், இனிமேலும் எவ்வளவு நாள் நம்ம தப்பிப்போம் நமக்கு தெரியாது, எவ்வளவு நாள் நம்ம உயிரோட இருப்போம் தெரியாது, எந்த புயல்ல அழிவோமா அழிய மாட்டோம் நமக்கு தெரியாது. எல்லாவற்றிற்கும் நீங்கள் தப்பி மனித குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள், விழித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது என்ன அழிஞ்சா என்ன, பூமி போனா என்ன, கடல் போனா என்ன, சமுத்திரம் கொந்தளிச்சா என்ன, எல்லாம் அழிஞ்சு போனா என்ன, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை ரட்சிக்கிறார், பாத்திரவான்களாக ஏற்றுக்கொள்கிறார், வழி நடத்துகிறார். இந்த விசுவாசத்தோடும் இந்த நம்பிக்கையோடும் நாம் வருகையின் காலத்திலே, இரண்டாம் வருகையின் காலத்திலே, நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஆறுதலும் சமாதானமும் அடைந்து கர்த்தருடையாக தொடர்ந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழி நடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமாக. என்று மாறாத நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, மனிதருடைய இருதயங்கள் கரைந்து போகும், ஆனால் விசுவாசிகளுடைய இருதயமோ கழிகூர்ந்து மகிழும். சாதாரண மனிதர்கள் பயந்து தத்தளிப்பார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அழிந்து போகாது என்று நம்புகிறவர்களோ தைரியமாய் கர்த்தரிடத்திலே வந்து சேர்வார்கள், தலைகளை உயர்த்துவார்கள், மீட்பு சமீபம் என்று அறிந்து கொள்வார்கள். வானம் பூமி அழிந்து போனாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க அவர் என்னை தகுதிப்படுத்துவார் என்று சம்பவிக்க போகிற எல்லா துன்பங்களிலிருந்து தப்பிக்கிறவர்கள் பேசுவார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபியை தாரும். இந்த உலகத்திலே நாங்கள் எதை சாதித்திருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு முன்பாக வருகையின் நாளிலே மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்கிற சாக்கியத்தை, பாக்கியத்தை, தகுதியை எங்களுக்கு தாரும். இந்த தகுதி எங்களாலே வராது ஆண்டவரே. இதோ நாங்கள் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று நாங்கள் திருவிருந்துக்கு வருகிற சமயத்திலே உன்னை மன்னிக்க மாட்டேன், உன் பாவங்களை உன்மேல் சுமத்தி வைப்பேன் என்று நீர் சொல்லிவிட்டால் நாங்கள் பெறுகிற திருவிருந்து என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? நாங்கள் வாசிக்கிற வேதாகம வசனம் என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? நாங்கள் ஜெபிக்கிற ஜபம் எப்படி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்? ஒரு இந்த மாத்திரை மருந்தை போட்டால், ஒரு அறுவை சிகிச்சை செய்து முடித்தா எங்கள் உடலில் என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும் ஆண்டவரே. நாங்கள் முழுமையாக சுகமானால் அந்த அறுவை சிகிச்சைனால் பிரயோஜனம் உண்டு, அறுவை சிகிச்சை செய்த பிறகும் அந்த பழைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குன்னா அந்த அறுவை சிகிச்சையினால என்ன பிரயோஜனம்? மருந்து சாப்பிட்ட பிறகும் எங்களுக்கு அந்த பழைய கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, பரிசுத்த விருந்திலே பங்கு பெற்ற பிறகும் பாவம் எங்களை ஆளாமல் நாங்கள் கடவுளவர்களாக வாழாவிட்டால் இந்த திருவிருந்தாலே எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கிருபையான கரத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிற இந்த திருவிருந்தை மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் பெற்று உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிருபி தாரும். இயேசுவின் திருப்பெயராலே வந்திருக்கிற எங்களையும், இரண்டாம் ஆராதனைக்கு வர இருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளையும், தொடர்ந்து எங்களுடைய குடும்ப ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பேராக ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய நல்ல கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். என்று மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் கர்த்தர் தருகிற சமாதானமும் சந்தோஷமும் நம்மோடு கூட இருந்து நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாக இருக்க, ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான குடும்பத்தினரே, கர்த்தருடைய கிருபையாலும் இரக்கத்தினாலும் மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை காணவும் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில் சேரவும் கடவுள் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஏற்கனவே நான் அறிவித்தபடி நீங்கள் தொடர்ந்து ஆராதனைகளை பங்கு பெறவும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்கின்றேன். ஆராதனை முடிந்து போகும் பொழுது ஒருவேளை திருவிருந்து எடுக்காமல் செல்கிறவர்களும் தயாளனிடத்திலும் ஆனந்தனிடத்திலும் இந்த பெரிக்கோப்பை புத்தகத்தை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மாத்திரமல்லாமல் நம்முடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு பண்டிகை காலத்தினுடைய ஆராதனை ஒழுங்குகளும் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை நீங்கள் எடுத்து ஆராதனைகளை கண்டு வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை வழக்கம் போல நம்முடைய சபை பாடகர் குழுவினர் சிறப்பு கீத ஆராதனை நடத்துகிறார்கள். ஒவ்வொரு முதல் ஞாயிறு மாலையிலும் கடந்த பல வருஷங்களாக நம்முடைய அருணாதர் சர்ச் கொயர் சென்னையிலே உள்ள மற்ற பாடகர் குழுவினரையும் இணைத்து சிறப்பு ஆராதனைகளை நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். ஆகவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவும், இன்னும் வருகின்ற பல சபை மக்களோடு ஐக்கியம் கொள்ளவும், இன்று மாலை நடைபெறுகின்ற அந்த சிறப்பு கீத ஆராதனையிலே மாலை 6:30 தொடங்கும், நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 11 நவம்பர் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் நடத்துகின்ற கடைசி காசின் காணிக்கை ஆராதனை நடைபெறும்.
அதிலேயும் நீங்கள் பங்கு பெற்று பெண்களைக்க சங்கத்தினர் மாற்றமல்ல மற்றவர்களும் கலந்து கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருவிருந்து பெற வருகின்ற பொழுது அனைவரும் வரிசையிலே நின்று கொள்ளலாம் அல்லது முழங்கால் படியிடலாம். உங்களுக்கு அப்பம் கையிலே கொடுக்கப்படும், யாரும் அதனை வாயிலே பெற வேண்டாம். அடுத்தது தட்டிலே பேப்பர் கப்பிலே உங்களுக்கு ஆண்டவருடைய இரத்தம் ரசமாக கொடுக்கப்படும். அதனை அருந்திய பிறகு ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கெட் வைக்கப்பட்டிருக்கும், அதில் முழுமையாக கொஞ்சம் கூட வைக்காமல் முழுமையாக குடித்து விட்டு வெற்று பேப்பர் கப்ஸை நீங்கள் அந்த பக்கெட்ஸில் போட்டுட்டு போங்க, கையில் எடுத்துகிட்டு போக வேணாம். இங்கே முன்னாலே இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எடுத்து கொண்டு போகலாம். இரண்டு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன, அதிலே திருவிருந்து காணிக்கையையும் வாசலிலே இருக்கிற பெட்டியிலே இந்த ஆராதனைக்குரிய காணிக்கையும் நீங்கள் செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று ஆராதனையிலே வந்து திருவிருந்திலே உதவி செய்ய மறைத்திரு அறிவர் பிரசுன்னா அம்மா அவர்கள் நம்முடைய மத்தியிலே வருகை தந்திருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். அருமையான அம்மா அவர்கள் நம்முடைய குருகுல இறையியல் கல்லூரியிலே இறையியல் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்டர் கிராஜுவேட் பிடி டீனாகவும் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். இன்னும் அநேக குருசேகரத்தினுடைய அநேக குருகுல ஊழியங்களிலும் அவர்கள் பொறுப்பேற்று நடத்துகிறார்கள். அவர்கள் சவுத் ஆந்திரா லுத்தரன் திருச்சபையைச் சேர்ந்த சபைகுரு அம்மா அவர்கள். அவருடைய கணவர் மீகா மறைவாணன் ஐயா அவர்கள் ஐஇஎல்சியினுடைய சபைகுருவாக ஆவடியிலே பணியாற்றுகிறார்கள். அவர்கள் மகனும் சபைகுருவாக ஐஇஎல்சியிலே பணியாற்றுகிறார். கடவுள் இப்படி ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற அருமையான பிரசுன்னாம்மாவை நம்முடைய மத்தியிலே அழைத்து வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தமிழும் பேசுவாங்க, தெலுங்கும் பேசுவாங்க, ஆங்கிலமும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அடியாள் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே வருகை தந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பார். பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக 166வது ஞானப்பாட்டின் முதல் இரண்டு கவிகளை பாடுவோமாக. நீங்கள் போவதற்கு முன்பாக அந்த பெரிக்கோப்பை புத்தகத்தை பெற்று செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஞானப்பாட்டு 166 முதல் இரண்டு கவிகள். நிர்பந்தமான பாவியான நான் இங்கே தேவரிற்கே முன்பாக மா கலங்கலான பயமாய் வந்தேன். கர்த்தரே இறங்குமேன் இறங்குமேன் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளின் வார்த்தையை கேட்டோம். தாங்கள் பாவம் செய்ததற்காக வருந்தி மனமாற்றம் அடைகிற விசுவாசிகளுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் தாம் வாக்களித்தபடி மன்னிக்கிறார். அப்படி வருந்தாமலும் மனமாற்றம் அடையாமலும் பாவத்திலும் அவிசுவாசத்திலும் நிலைத்திருக்கிறவர்களுக்கோ கடவுள் அவர்களுடைய பாவங்களை மன்னியாமல் அவற்றை அவர்கள் மீது சுமத்தி வைக்கிறார். ஆகையால் இப்போது நீங்கள் கடவுளின் முன்னிலையிலே உங்களை தாழ்த்தி நீங்கள் பாவம் செய்ததற்காக வருந்தி
விசுவாசமுள்ளதயத்தோடு உங்கள் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கை செய்வீர்களாக. ஸ்கிரீனிலே தோன்றுகின்ற ஜபத்தை சத்தமாக சேர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள பராபரனே, ஏழைப்பாவியாகிய நான் உமது முன்னிலையிலேயே பணிந்து உம்முடைய கிருபையையும் பொறுமையையும் நாடி வருகிறேன். நான் நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் பற்பல வகைகளில் பாவம் செய்தேன் என்று மனம் வருந்தி அறிக்கை செய்கிறேன். தயவுள்ள பிதாவே, பாவியாகிய நான் நரகத்திலே அழிந்து போவது நியாயமாயினும் தேவரீர் என்னை உமது சமூகத்திலிருந்து விலக்கிவிடாதையும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் முன்னிட்டு நான் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்தனை மீட்டருளும். நான் பாவம் செய்ய மீண்டும் சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமலதை அறிவுறுக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்கவும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எனக்கு புத்தியையும் பலத்தையும் தந்தருளும். இனி நான் சாகும் வழியிலே உன் மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி வரலும் சுவாமி. ஆமென். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக பாவ மன்னிப்பை நாடி உண்மையான மனதோடு உங்கள் பாவங்களை அறிக்கை செய்திருந்தீர்களே ஆனால், நாங்கள் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைப்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய கடவுளுடைய திருப்பெயராலே உங்களுக்கு பாவ மன்னிப்பை அறிவிக்கிறோம். ஆமேன். கர்த்தாவின் சமாதானத்தோடு போய் இனி பாவம் செய்யாதிருப்பீர்களாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்புள்ள இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு இப்போது நம்மிடம் வருகிறபடியினாலே நாம் அவருடைய கிருபையின் பேரிலே பசிதாகம் உள்ளவர்களாய் ஜப நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்கின்ற ஜபத்தை சேர்ந்து சொல்லி அவரிடத்திலே வேண்டுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் என் இருதயத்திற்குள் வர நான் தகுதியற்றவன், நான் தகுதி உள்ளவன் ஆவதற்கு உம்முடைய சகாயமும் கிருபையும் எனக்கு தேவை. தேவரீர் பாவியாகிய என்னையும் உமது விருந்திலே பங்கு கொள்ள இப்போது அழைக்கிறீர். நான் இந்த உமது ஞான திரவியத்திலே புசித்து பருகும் உம்முடைய திரு சரீரத்தினாலும் திரு இரத்தத்தினாலும் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று வாக்களிக்கிறீர். இந்த உமது ஆறுதலான வார்த்தைகளை கேட்டேன். இந்த வார்த்தைகளை நம்பியே நான் வருகிறேன். வேறு எந்த நம்பிக்கையோடு நான் வரவில்லை. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் நிலையான வாக்குறுதியும் உண்மையானவை என்பதை அறிந்திருக்கிறேன். இதை குறித்து சந்தேகப்படாமல் இதையே நம்பி உமது விருந்திலே புசித்து பருகுவேன். உமது வார்த்தையின்படியே நீர் எனக்கு செய்தருளும் சுவாமி. ஆமேன். கர்த்தராகிய பராபரனை தோத்தரி போவாருங்கள். ஆதுவே தகுதியோ சே
பரிசுத்தமுள்ள கர்த்தரோம் சர்வ வல்லமையுள்ள பிதாவும் ஆகியநாதி பராவரனே, நாங்கள் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஓமய காலத்திலும் எவ்விடத்திலும் தோத்தரிப்பது மெய்யாகவே பயனுள்ளதும் தகுதியும் நேர்மையும் செம்மையுமாமே. ஓமது மகத்துவத்தை தேவ தூதர்கள் புகழ்ந்து பிரதான தூதர்கள் பணிந்து வல்லமைகள் வணங்கி வானங்களோடும் எல்லா வான சேனைகளோடும் மோட்ச சேராமீன்களும் ஒன்றாய் கழித்து துதிக்கிறார்கள். எங்கள் துதியும் இடம் ஏற அருள் கூர்ந்தருளும் என்று கெஞ்சி அவர்களோடு சொல்லுவதாவது, சேனைகளோடைய பரிசோத்த பரிசோத்த பரிசோ இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து கொண்டு தோத்திரம் செய்து அதை பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து திருவுளம் பற்றினதாவது, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, இதை நீங்கள் உண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவாக்கு அருளினார். உணவு அருந்திய பின்பு அவர் அவ்வாறே பாத்திரத்தையும் எடுத்து கொண்டு தோத்திரம் செய்து அதில் உள்ளது அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து திருவுளம் பற்றினதாவது, நீங்கள் எல்லாரும் இதிலே குடியுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, இதில் நீங்கள் குடிக்கும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவாக்கு அருளினார். ஆமென். ஆமென். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, இரண்டு வேண்டங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும், எங்களிடம் கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல நீரும் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளோ, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதிரும், ஆனாலோ தீமிருந்து எங்களை இரட்சித்தருளோ. ஆமே. பாவத்தை சோமந்த தேவ ஆட்டு பாவத்தை
சோமந்த தேவ ஆட்டு கோட்டே ஆடியார் மேலிரங்கோ பாவத்தை சோமந்த தேவ ஆட்டு சமாதானம் தாரோ கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக வாருங்கள். எல்லாம் ஆயத்தமாயிற்று. இதை வாங்கி புசியுங்கள். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய்யான திரு சரீரம். இதில் எல்லாரும் குடியுங்கள். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மெய்யான திரு ரத்தம். இன்னும் ரெண்டு மூணு பேர் வரலாம், மூணு பேர் வரலாம், இடம் இருக்கு. சிலுவையிலே அறையுண்டு மரணம் அடைந்து உயிர் தந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தாம் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த தம்முடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் இப்போதும் உங்களுக்கும் புசிக்கவும் குடிக்கவும் கொடுத்தாரே. இந்த அருட்சாதனங்களை கொண்டு கர்த்தருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் சகல கிருபை வரங்களையும் இன்றும் என்றுமான எல்லா காலங்களிலும் கொடுத்து காத்து வழிநடத்தி பலப்படுத்தி இரட்சிப்பாராக. ஆமென். சிலுவையிலே அறையுண்டு மரணம் அடைந்து உயிர்த்திருந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தாம் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்த தம்முடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் இப்போதும் உங்களுக்கும் புசிக்கவும் குடிக்கவும் கொடுத்தாரே. இந்த அருட்சாதனங்களை கொண்டு கர்த்தர்தாமங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் சகல கிருபை வரங்களையும் இன்றும் என்றுமான எல்லா காலங்களிலும் கொடுத்து காத்து வழிநடத்தி பலப்படுத்தி இரட்சிப்பாராக. ஆமேன். Thank you.
சிலுவையிலே அறையுண்டு மரணம் அடைந்து உயிர் தந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தாம் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தம்முடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் இப்போதும் உங்களுக்கும் புசிக்கவும் குடிக்கவும் கொடுத்தாரே. இந்த அருட்சாதனங்களை கொண்டு கர்த்தர் தாமே உடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் சகல கிருபை வரங்களையும் இன்றும் இன்றுமான எல்லா காலங்களிலும் கொடுத்து காத்து வழிநடத்தி பலப்படுத்தி ரட்சிப்பாராக. ஆமேன். சிலுவையிலே அறை உண்டு மரணம் அடைந்து உயிர் தந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தாம் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தம்முடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் இப்போதும் உங்களுக்கும் புசிக்கவும் குடிக்கவும் கொடுத்தாரே. இந்த அருட்சாதனங்களை கொண்டு கர்த்தர் தாமே உடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தையும் சகல கிருபை வரங்களையும் இன்றும் என்றுமான எல்லா காலங்களிலும் கொடுத்து காத்து வழிநடத்தி பலப்படுத்தி ரட்சிப்பாராக. ஆமேன். சிலுவையிலே அறை உண்டு மரணம் அடைந்து உயிர் தந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக தாம் சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தம்முடைய திரு சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் இப்போதும் உங்களுக்கும் புசிக்கவும் குடிக்கவும் கொடுத்தாரே. இந்த அருட்சாதனங்களை கொண்டு கர்த்தர் தாமே உடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் சகல கிருபை வரங்களையும் இன்றும் என்றுமான எல்லா காலங்களிலும் கொடுத்து காத்து வழிநடத்தி பலப்படுத்தி ரட்சிப்பாராக. ஆமேன்.
கர்த்தருடைய பந்தியிலே சேர்ந்த மன நிறைவோடு 152 ஞானப்பாட்டின் 7 கவியை பாடுவோம். மகிழ்வேன் என் சிநேகிதர். கர்த்தரை துதியுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல பராபரனே, உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரமும் திரு ரத்தமுமாகிய இந்த ஆத்துமாகாரத்தினாலேயும் உம்முடைய திருவசனத்தினாலேயும் தேவரீர் எங்கள் ஆன்ம பசிதாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகின்றோம். இவற்றைக் கொண்டு நாங்கள் தேவரீரை பற்றி கொள்ளும் உறுதியான விசுவாசமும் பிறரிடம் கொள்ளும் உண்மையான அன்புமுடையவர்களாய் வாழும்படி செய்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக யெகோவா 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 என்ற பாடலை பாடி நிறைவு செய்வோம். Amen.
மாறாதவராயிருந்து நம்மை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து நம்மை ஆசீர்வைத்து பராமரிக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவியை கடவுள் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம் வாழ்வோடும் வருங்காலத்தோடும் கூட இருந்து அவர் வரும்பொழுது நாம் தலைகளை உயர்த்தி அவரை வரவேற்கவும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளியாது என்ற விசுவாசத்தோடு இருக்கவும் நாம் மன பாரங்களினாலே லௌகீக கவலைகளினாலே நம் மனதை பாரப்படுத்தி கொள்ளாமலும் அவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபித்து விழித்திருந்து காணப்பட கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக. ஆமேன். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.